வெல்கம் டு ஹண்ட்ரட் ஏலியன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே புயல் குடிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க மேல போறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கேன். இப்போ இந்த வியூ பாருங்க. ஸோ கீழே ஒரு கோயில் இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ இந்த படிக்கட்டு வழியாக வந்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஏறலாம். இங்கேருந்தே ஒரு சூப்பர் வியூ வந்து தெரியுது. ஸோ அங்கே தெரியுது வந்து திருப்பரங்குன்றம் மலை. லைக்வைஸ் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ஃபுல்லாக தெரியும். ஸோ கைஸ் டைம் ஆயிடுச்சு, நம்ம மேலே ஏறிட்டே பேசலாம். இப்போ வந்து படி வந்து மேலே போயிட்டுருக்கு, பக்கம் வந்து கம்பிகள்லாம் இருக்குது. ஸோ வந்து பயப்படுற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன குன்று மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். ஸோ கைஸ் பாதி தூரத்துக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்னும் வந்து இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பேச்சு பள்ளம். ஸோ இந்த பேச்சு பள்ளம் அப்படின்ற இடம் வந்து நம்ம கீழே இருந்து மேலே ஏறி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே மேலே அந்த ஹைட்டான ஒரு பிளேஸ், அந்த படிக்கட்டுகள் முடிகிற இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேச்சு பள்ளம்ன்ற இடம் வந்துடும். கீழே இருந்து மேலே ஏறி பேச்சு பள்ளம் அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க, அதுக்குள்ளே வந்து சமண சிற்பங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுனை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ கைஸ் இப்போது கீழேருந்து மேலே ஏறி வந்தாச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சமண சிற்பங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 8 சமணர்களுடைய சிற்பங்கள் இருக்குது. இதில் வந்து பாகுபலி, மகாவீரர், அப்புறம் வந்து அவங்களுடைய தாயார். ஸோ இப்படி வந்து மொத்தமாக வந்து 8 சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தமிழ் வட்டெழுத்துக்களில் வந்து அவங்களுடைய பெயர்கள், அதை யார் அமைச்சு கொடுத்தவங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தமிழ் வட்டெழுத்துக்களில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். வயசு இந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வட்டெழுத்துக்கள் வந்து பொறிச்சிருக்காங்க. அங்கே ஒன்று, அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து வட்டெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. நிறையா கல்வெட்டுகளோட சேர்ந்து சிற்பங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலேயே வந்து ஒரு இவ்வளவு பர்ஃபெக்டாக எப்படி சொல்கிறது, எல்லா தீர்த்தங்கர்களுடைய சிலையும் வந்து ஒரே இடத்துல அடுத்தடுத்து இருந்தது வந்து கீழக்கோயில் குடியில் தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதேவி பெரும்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்காமா. ஸோ இது வந்து சமண பள்ளியாக வந்து செயல்பட்டுருக்கு, அதாவது 9-10 நூற்றாண்டில். ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. இது எங்கன்னா மலையுடைய உச்சியில் ஒரு மரம், ஆலமரம் ஒன்று வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நான் உங்களுக்கு காமித்த அந்த பள்ளி. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது, தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டுகள். ஸோ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 9-10 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள். ஸோ இந்த கல்வெட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த பள்ளிக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த பள்ளி. ஸோ இதில் வந்து வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னன் வந்து இந்த இடத்த வந்து அவங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஊர் பேர் ஒன்று வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா திருவுருவகம். ஸோ முன்னாடி இந்த மலைக்கு வந்து திருவுருவகம் அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாக வந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரை தான் வந்து இதில் வந்து அவங்க வட்டெழுத்துக்களில் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுகள் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். பார்க்கலாம். இங்கே வந்து டேட்போல்லாம் தெரியுது, குட்டி குட்டி மீன்கள் உள்ளே இருக்கும் போல். ஸோ அங்கே ஒரு பில்லர் மாதிரி தெரியுதுல்ல, அப்புறம் அங்கே தான் போகிறோம். ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது பாதை. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வரணும். செப்பலை வந்து நீங்கள் கழட்டிக்கோங்க, அதான் வந்து நல்ல விஷயம். ஏன்னா ஷூஸோ செப்பலோ போடுறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு சேஃபாக படலை. ஸோ நான் வெறுங்காலில் நடக்கிறேன், இது கொஞ்சம் நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஸோ மேலே இப்போது போயிட்டே இருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் தெரியுது. ஒரு வழியாக மேலே ஏறி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வந்து கல்வெட்டு வந்து தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கன்னட கல்வெட்டு. இது வந்து எதை பற்றி பேசுது, என்ன ஹிஸ்ட்ரி சொல்லுதுன்றது நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம தீபம் ஏற்றுற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து மலையுடைய உச்சிப்பகுதி. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றுற அந்த தூண் ஒன்று வந்து இருக்குது. ஸோ கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண் ஒன்று இருக்குது. ஸோ இந்த தூணில் தான் வந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இந்த தீபத்தினால வந்து என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு மலை அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலை தெரியும். ஸோ அந்த மலையிலையும் வந்து தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து மலைகள் இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அந்த சைடு வந்து யானைமலை இருக்கு. ஸோ ஒவ்வொரு மலையிலையுமே வந்து அவங்க தீபம் ஏற்றி கம்யூனிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு அவங்க முன்னாடி யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் விசாரிச்சப்போ வந்து சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல, பட் ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்துல இருந்து தீபம் ஏற்றுனாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சுனை ஒன்று இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கனாலும் தெரியும் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கு, ஃபுல்லாக தவளைகள்லாம் போகுது. அதுக்குள்ள சின்ன படிக்கட்டு மாதிரி போகுது, ஆனால் அது என்ன ரொம்ப ஆழமாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல.
ஆக்சுவலா நம்ம கீழ வந்ததை விட இந்த தூரம் டபுள் நினைக்கிறேன். ஆமா பெருசா தெரியுது, பார்க்க சின்னதா இருக்கு. இந்த இந்த ஸ்லாண்டிங்ல வந்துருவோம் கைஸ். நம்மளோட இன்னைக்கு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்றதுக்காக மிஸ்டர் ஆனந்த், இவர் தான் வந்து ஆனந்த். ஸோ இவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அவரோட சேனல் லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஹாண்டட் ஏலியனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.